அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூடிஎஸ்னால் என்ன, அதை எப்படி டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அந்த யூடிஎஸ் வேல்யூவை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூடிஎஸ் அப்படின்னா அன்டிவைடட் ஷேர். அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பில்டிங் இருக்கும். அதாவது 1BHK, 2BHK, 3BHKன்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது, ஸோ அந்த பிளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஏரியாவிலேருந்து நம்மளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஷேர் ஏரியா தான் அந்த யூடிஎஸ் அப்படின்னு. ஸோ யூடிஎஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே லேண்ட் வேல்யூ வந்து அப்ரிசியேஷன், பில்டிங் வேல்யூ டிப்ரிசியேஷன் தான். ஸோ நீங்கள் ரீசேல் பண்ணும் போது அந்த லேண்ட் வேல்யூ, அதாவது இந்த யூடிஎஸ் ஏரியா, அதை வச்சு தான் வந்து உங்களுடைய ரீசேல் அமௌண்ட் கேல்குலேட் பண்ண முடியுமே தவிர உங்களுடைய பில்டிங் வேல்யூ வச்சு இருக்காது. ஸோ நீங்கள் சேல் டாக்குமெண்ட்டில் வந்து கட்டாயமாக அந்த யூடிஎஸ்ஸோடைய ஏரியா எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் எடுத்துடும் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு இருக்குது. டோட்டலாக வந்து 5 வீடு இருக்குது. இதில் 3 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து வித்து கார் பார்க்கிங் கூட வாங்கியிருக்காங்க, மீதி 2 பேர் வந்து வித்தவுட் கார் பார்க்கிங் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஸோ இதில் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து பார்ப்போம். இதில் இந்த செகண்ட் ஃப்ளோரில் S1 அப்படின்ற ஃப்ளாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 598 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது அந்த ஃப்ளாட்டோடைய டோட்டல் பில்டப் ஏரியா. ஓகேவா? ஸோ இதில் அந்த 249 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது தான் யூடிஎஸ் வேல்யூ. இதில் 1500ன்றது பிளாட் ஏரியா. ஸோ இந்த பிளாட் ஏரியான்றது ஓவரால் லேண்ட் ஏரியா. அதில் அந்த பில்டிங்கோடைய ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 598. ஸோ அதுக்கான யூடிஎஸ் ஷேர் தான் வந்து இந்த 249 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த 249 எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, டோட்டல் பில்டப் ஏரியா ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ளாட் டிவைடட் பை சம் ஆஃப் டோட்டல் பில்டிங் ஏரியா ஆஃப் ஆல் தி ஃப்ளாட்ஸ் இன்டு பிளாட் ஏரியா. ஸோ இப்போ நம்ம அந்த S1 ஃப்ளாட்டுக்கு மட்டும் பார்ப்போம். ஸோ அந்த பில்டிங்குடைய ஏரியா பார்த்திங்கன்னா 598. ஸோ டோட்டல் பில்டப் ஏரியா ஃபார் ஆல் தி ஃப்ளாட் பார்த்தோம் அப்படின்னா 3606 இன்டூ 1500ன்றது பிளாட் ஏரியா. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா 248.9 வருது. ஸோ டோட்டலாக 249. ஸோ இந்த ஃப்ளாட்டுக்கு S1 ஃப்ளாட்டு யூடிஎஸ் வேல்யூ வந்து 249. ஸோ நீங்கள் வேறு எதுக்காவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இண்டிவிஜுவல் ஃப்ளாட் டிவைடட் பை ஆல் தி ஃப்ளாட் இன்டூ அந்த ப்ளாட் ஏரியா கொடுக்கணும். இதில் வந்து கார் பார்க்கிங் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதோடய ஏரியா வந்து தனியாக ஆட் பண்ணுவாங்க. இந்த பில்டிங் ஏரியாவோட கார் பார்க்கிங் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ தனியாக இதை வந்து யூடிஎஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கார் பார்க்கிங் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோடய ஏரியாவை தனியாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து அன்டிவைடட் ஷேர், அதான லேண்ட் வேல்யூ.